வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்ட UGTRB அல்லது BRT பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் எஜுகேஷன் இந்த தேர்வுக்கான சிலபஸ் பார்க்க போறோம். என்ன சப்ஜெக்டுக்கான சிலபஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சுவாலஜி சப்ஜெக்டுக்கான சிலபஸ் பார்க்க போறோம். சுவாலஜி சப்ஜெக்ட்ல மட்டுமே டோட்டலா 132 வேக்கண்ட் இருக்கு. இந்த 132 பேரும் சயின்ஸ் போஸ்டிங்காக எழுத போறீங்க. இந்த சிலபஸ பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ சுவாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸோட மெட்டீரியல்ஸும் வீடியோ வடிவத்தில் உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கண்டிப்பா ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சாதாரணமா நம்மளோட சிலபஸ் பார்த்தோம்னா 10 யூனிட்ஸை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஆனா இந்த UGTRB சிலபஸை பொறுத்த வரைக்கும் 11 யூனிட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 11 யூனிட்ஸ் இருந்துதான் நீங்க 150 மதிப்பெண்களுக்கான வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இன்வெர்டிபிரேட்டா கொடுத்துருக்காங்க. இன்வெர்டிபிரேட்டால பார்த்தோம்னு சொன்னாக்க, மேக்ஸிமம் இன்வெர்டிபிரேட்டால என்னெல்லாம் கவர் பண்ணணும்னு இருக்கோ, நீங்க யூஜியில படிச்சதை விட அதிகமா எல்லாமே இதுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு டாபிக் தான். இன்வெர்டிபிரேட்டால பார்த்தோம்னா டாக்ஸானமி ஃபுல்லா வந்துட்டு நமக்கு படிக்கணும். அப் டு த அனிமல் கிங்டம் கிளாசிபிகேஷன் ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப் டு த ஆர்டர் வரைக்கும் படிக்கணும். புரோட்டோசோவால இருந்து எக்கனோடர்மைட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்வெர்டிபிரேட்டால இருக்கக்கூடிய எல்லா ஃபைலத்திலையும் ஆர்டர் வரைக்கும் அதோட கிளாசிபிகேஷனும் ஜென்ரல் கேரக்டர்ஸும் நீங்க படிக்கணும். புரோட்டோசோவன் டைப் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, பாரமீசியத்தோட டைப் ஸ்டடி படிக்கணும், பிளாஸ்மோடியத்தோட டைப் ஸ்டடி படிக்கணும். அதே மாதிரி பாரசைட் புரோட்டோசோவன் எதெல்லாம் பாரசைட்ஸா இருக்கு இந்த ஃபைலத்துல அப்படின்னு பார்த்தாக்க, எண்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா, ட்ரிப்பனோசோமா, லீஷ்மேனியா, இது மூணோட அடாப்டேஷன்ஸ் அண்ட் லைஃப் சைக்கிள் இதெல்லாமே படிக்கணும். அதே மாதிரி ஃபைலம் போரிஃபராவ பொறுத்த வரைக்கும் டைப் ஸ்டடி பார்த்தோம்னு சொன்னாக்க, லியூகோசோலினியா மட்டும் படிச்சா போதும். அது இல்லாம அதோட ஜென்ரல் டாபிக், ஹிஸ்டரி, ஸ்கெலிட்டன், கெனால் சிஸ்டம், ஸ்பாஞ்சஸ் இதெல்லாமே படிக்கணும். சீலன் டேட்டா பொறுத்த வரைக்கும் டைப் ஸ்டடி பார்த்தோம்னா, ஒபிலியா அண்ட் அரிலியா படிச்சா போதும். இதுவும் ஜென்ரல் டாபிக் தான். கோரல் அண்ட் கோரல் ரீஃப்ஸ், அதோட பாலிமார்பிசம் இதெல்லாம் படிக்கணும். அண்ட் தென் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும். அடுத்ததா ஃபைலம் பிளாட்டிஹெல்மிந்தஸ் பொறுத்த வரைக்கும் டைப் ஸ்டடி பார்த்தோம்னா, ஃபாசியோலா அண்ட் டீனியா இது ரெண்டோட டைப் ஸ்டடி ஃபுல்லா படிக்கணும். இதோட ஜென்ரல் டாபிக் பார்த்தோம்னாக்க, பாராசைட்டிக் அடாப்டேஷன் அதுல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே பார்க்கணும் பிளாட்டிஹெல்மிந்தஸ்ல. அதே மாதிரி ஆஸ்கெல்மிந்தஸ் ஃபைலம் எடுத்துக்கிட்டோம்னா, டைப் ஸ்டடி அஸ்காரிஸ் மட்டும் படிச்சா போதும். அதோட ஜென்ரல் டாபிக்ல பார்த்தோம்னா, நெமத்தோட பாராசைட்டிக் அடாப்டேஷன் அண்ட் டிசீஸையும் படிக்கணும். இந்த ஃபைலத்துல என்ட்ரோடியஸ் வெர்மிகுலாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்வார்ம், ஆன்கைலோஸ்டோமா டியோடனல் சொல்லக்கூடிய வார்ம், அண்ட் தென் உச்சரேரியா பேங்க்ராப்டி இது மூணுமே படிக்கணும். அண்ட் தென் ஃபைலம் அனலிடா பொறுத்த வரைக்கும் டைப் ஸ்டடி வந்துட்டு எர்த் வார்ம் அண்ட் ஹில்டினேரியா லீச் இது ரெண்டு மட்டும் படிச்சா போதும். ஜென்ரல் டாபிக்கா எடுத்து படிச்சா போதும். அது இல்லாம மெட்டாமரிசம், அப்புறம் ட்ரோகோபோர் லார்வா, அதோட சிக்னிபிகன்ஸ், வெர்மி கல்ச்சர், அதோட எக்ஸ்கிரீஷன் லைக் நெஃபீடியா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே இந்த ஃபைலத்துல படிக்கணும். அண்ட் தென் ஃபைலம் ஆர்த்ரோபோட்ஸ் எடுத்துட்டோம்னா, பிலேயஸ் இண்டிகஸ் ஆர் அத வெரைட்டி எடுத்துட்டு டைப் ஸ்டடி படிச்சா போதும். அது இல்லாம ஜென்ரல் டாபிக்கா படிச்சா போதும். அது இல்லாம அஃபினிட்டிஸ் டு பெரிபேட்டஸோட அதுக்கு இருக்கக்கூடிய அஃபினிட்டிஸ், ஏன்னா ஆர்த்ரோபோட்ஸ் வந்து அனலிட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுது, அதனால பெரிபேட்டஸோட அஃபினிட்டிஸ் வந்துட்டு படிக்கணும். அதுக்கப்புறமா ஆர்த்ரோபோட்ஸ்ல பார்த்தோம்னா, கிரஸ்டேஷனோட லார்வா அதோட சிக்னிபிகன்ஸ் படிக்கணும். அப்புறம் மவுத் பார்ட்ஸ், இன்செக்ட்ஸோட மவுத் பார்ட்ஸ் படிக்கணும். இன்செக்ட்ஸோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிக்கணும், அதாவது சோசியல் லைஃப் ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்துட்டு படிக்கணும். அண்ட் தென் ஃபைல முலஸ்கா எடுத்துட்டோம்னு சொன்னாக்க, டைப் ஸ்டடி வந்துட்டு ஃபைல அண்ட் லேமலிடன்ஸ் வந்துட்டு படிச்சா போதும் ஜென்ரல் டாபிக்கா. அது இல்லாம மொலஸ்கன்ஸோட ஃபுட்ஸ் படிக்கணும், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிக்கணும், டார்சோன் இன் கேஸ்ட்ரோபோஸ் இவ்வளவும் வந்துட்டு ஃபைலம் மொலஸ்கால வந்துட்டு படிக்கணும். ஃபைலம் எக்கனோடெர்மேட்டா எடுத்துட்டோம்னா, டைப் ஸ்டடி வந்து ஆஸ்ட்ரேலியஸ் படிச்சா போதும். இது வந்து ஜென்ரல் டாபிக்கா எடுத்தா போதும். இதோட லார்வை, எக்கனோடெர்மோட லார்வாவும் அதோட சிக்னிபிகன்ஸும் படிக்கணும். இதோட ஸ்பெஷல் கேரக்டரான ஆட்டோவாஸ்குலர் சிஸ்டமும் படிக்கணும். இவ்வளவும் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள நம்ம இன்வெர்டிபிரேட்டால வெரி டீடைல்டா படிக்கணும். அண்ட் தென் செகண்ட் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, கார் டேட்டா. கார் டேட்டால பார்த்தோம்னா, ஆரிஜின் ஆஃப் கார்டேட்ஸ் படிக்கணும், ஜென்ரல் கேரக்டர்ஸ், அவுட்லைன் கிளாசிபிகேஷன் படிக்கணும்,
அதோட எக்ஸாம்பிள்ஸும் படிக்கணும். ஜென்ரல் கேரக்டர்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப் டு த கிளாஸ் மெமாலியா வரைக்கும் படிக்கணும். இதுக்குள்ள என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ப்ரோகார்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெமிகார்டேட்டா டைப் ஸ்டடியில் வந்து ஹெமிகார்டேட்டால பெலனோபிளாசஸ் படிக்கணும், யூரோ கார்டேட்டால அசிடியன்ஸ் படிக்கணும், செஃபலோ கார்டேட்ஸ்ல பார்த்தோம்னா பிராங்கோஸ்ட்ரோமா படிக்கணும், அண்ட் தென் ஏனேட்டா டைப் ஸ்டடியில் வந்து பெட்ரோமைசான் படிக்கணும், அது அது கூட சைக்ளோஸ்ட்ரோமா இருக்கக்கூடிய அஃபினிட்டிஸும் படிக்கணும். அடுத்து பிஷஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க டைப் ஸ்டடிக்காக ஸ்கோலியர் அண்ட் பிஷஸ் வந்துட்டு படிக்கணும், முகில் செஃபாலஸ் படிக்கணும். இது வந்து டிக்னாய் பிஷோட இருக்கக்கூடிய அஃபினிட்டிஸையும் சேர்த்து படிக்கணும். அண்ட் தென் ஸ்கேல்ஸ் அண்ட் ஃபியூஸ், பிஷஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் அண்ட் ஃபியூஸ் படிக்கணும். அக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் லைக் ஏர் பிளாடர் படிக்கணும். அண்ட் தென் ஃபிஷ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து மரைன் வாட்டருக்கோ ஆர் மரைன் வாட்டர்ல இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கோ வரக்கூடிய மைக்ரேஷன் பார்க்கணும். அண்ட் தென் பேரண்டல் கேர் பார்க்கணும். இக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிக்கணும், இவ்வளவும் ஃபிஷஸ்ல படிக்கணும். அண்ட் தென் கிளாஸ் ஆன்டிபியா பொறுத்த வரைக்கும் ராணா ஹெக்ஸாடாக்டைலா தவளையோட டைப் ஸ்டடி படிக்கணும், அதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆரிஜின் பார்க்கணும், அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆன்யூரா யூரோடலா அண்ட் ஏபோடா இதெல்லாமே பார்க்கணும், நியூட்ரனி யூரோடலாவில் பார்க்கணும், பேரண்டல் கேர் வந்து ஆம்பிபியன்ஸ்ல பார்க்கணும், இவ்வளவு ஆம்பிபியன்ஸ்ல படிக்கணும். அண்ட் தென் ரெப்டைல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டைப் ஸ்டடி வந்து கெலோட்டஸ் வெர்சிகோலர் ஓனம் படிக்கணும், இதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ், அப்புறம் ரெப்டைல்ஸோட ஆரிஜின், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்னேக்ஸ் லைக் பாய்சன் அப்பாரட்டஸ் என்னெல்லாம் இருக்கு, பைட்டிங் மெக்கானிசம் ஸ்னேக்ல எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து படிக்கணும். அண்ட் தென் கிளாஸ் ஏஸை பொறுத்த வரைக்கும் கொலம்பியா லிவியா புறாவோட ஜென்ரல் டாபிக்கா எடுத்து படிக்கணும், அப்புறம் பேர்ட்ஸோட ஆரிஜின் ராட்டிட்டு அதோட ஃபிளைட் அடாப்டேஷன் படிக்கணும், பேர்ட்ஸோட மைக்ரேஷன் படிக்கணும், பாலட்டின் பேர்ட்ஸ் எப்படி இருக்குது, பேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம குளோரிஃபைட் ரெப்டைல்ஸ்ன்னு சொல்றோம் ஏ அப்படிங்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம பேர்ட்ஸ்குள்ள படிக்கணும். அண்ட் தென் கிளாஸ் மெமோரியா பொறுத்த வரைக்கும் டைப் ஸ்டடியா வந்து ராபிட் எடுத்து படிக்கணும் ஜென்ரல் டாபிக்கா, அது மட்டும் இல்லாம அடாப்டிவ் ரேடியேஷன் மேமல்ஸ்ல எப்படி இருக்கு, எக்லிங் மேமல்ஸ் என்ன, மார்ச்சுபியல்ஸ் என்ன, அக்வாட்டிக் மேமல்ஸ், ஃபிளையிங் மேமல்ஸ், அப்புறம் மேமல்ஸோட டென்டிஷன், இது எல்லாமே செகண்ட் யூனிட்ல கார்டேட்ல எடுத்து படிக்கணும். கார்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி படிக்கிறதுக்கு நமக்கு. அண்ட் தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம்னா வெரி ஸ்மாலஸ்ட் யூனிட் பட் வெரி டீப்பா படிக்க வேண்டியிருக்கு, இதுல பார்த்தோம்னா செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னாக்க காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், ஃபேஸ் காண்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், லைட் அண்ட் டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப், சைட்டாலஜிக்கல் இதெல்லாம் படிக்கணும். அப்புறம் சைட்டாலஜிக்கல் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டெயின் வந்து ஒரு ஸ்லைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாமே படிக்கணும். ஃபிக்சேஷன், ஸ்டெயினிங், அப்புறம் சென்ட்ரிஃபிகேஷன் அண்ட் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் படிக்கணும். செல் பயாலஜியில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி படிக்கணும், செல் தியரி படிக்கணும், லிவிங் ஆர்கானிக்ஸ்ல செல் எப்படி இருக்கு, ப்ரோகாரியோடிக் செல், யூகாரியோடிக் செல், அப்புறம் ஒரு அனிமல் செல் வந்து எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர், செல் ஆர்கனல், செல்லுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன், லிபிட் பைலேயர், யூனிட் மெம்பரேன், ஃப்ளூயிட் மொசைக் ஃபங்க்ஷன், இதெல்லாம் பிளாஸ்மா மெம்பரேன்ல படிக்கணும். அது இல்லாம செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், சென்ட்ரியல் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், இதோட எல்லாத்தோட ஸ்ட்ரக்சர் படிக்கணும். அண்ட் தென் ஃபங்க்ஷனும் படிக்கணும், குரோமோசோம்ஸ் படிக்கணும், குரோமோசோம்ஸ்ல ஹெட்ரோ குரோமாட்டின், யூ குரோமாட்டின், ஜாயின்ட் குரோமோசோம், பாலிடின் குரோமோசோம், லேண்ட் ப்ரஷ் குரோமோசோம், இதெல்லாமே படிக்கணும். செல் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் செல் சைக்கிள், மைட்டாசிஸ், மியாசிஸ் படிக்கணும். அண்ட் தென் கேன்சர், அதோட டைப்ஸ், காசஸ் அண்ட் டயக்னோசிக் ட்ரீட்மெண்ட், இதெல்லாமே வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் ஏஜிங்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ஜீன் அண்ட் ஸ்டெம் செல்ஸ் பார்க்கணும். நியூக்ளிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி புக் எடுத்து ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த செல் ஆர்கனல்ஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் தென் நியூக்ளிக் ஆசிட்ஸ், அதுல பார்த்தோம்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏட ஸ்ட்ரக்சர், ஆர்என்ஏட டைப் அண்ட் டிஎன்ஏட டைப்ஸ், அப்புறம் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ், ரோல் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ரைபோசோம் புரோட்டீன் சிந்தசிஸ்ல, இந்த ஆர்என்ஏட ரோலும் ரைபோசோமோட ரோலும் படிக்கணும், ரெகுலேஷன் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ், இவ்வளவுதான் ரொம்ப சின்ன யூனிட், ரொம்ப ஈஸியா படிக்கக்கூடிய ஒரு யூனிட், ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு யூனிட் தான் வந்து செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. அடுத்து ஜெனெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன யூனிட் தான் கொடுத்துருக்காங்க, இதுல பார்த்தோம்னா மெண்டலியன் பிரின்சிபல்ஸ் படிக்கணும், லைக் ஜீன் இன்டராக்ஷன், மல்டிபிள் அலீல், ஏபிஓ பிளட் குரூப், ஆர்எச் ஃபேக்டர், மல்டிபிள் ஃபேக்டர், ஸ்கின் கலர், செக்ஸ் டிட்டர்மினேஷன், லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர், இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்குள்ள இருக்குது, சாரி பாட்னி புக்குள்ள இருக்குது, குரோமோசோமல் அபரேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா குரோமோசோம், அல்லோசோமல் அண்ட் ஆட்டோசோமல் அபரேஷன்ஸ், மெண்டலியன் ட்ரெய்ட்ஸ், இதெல்லாமே இதுக்குள்ள படிக்க போறோம். பெடிகிரி ஸ்டடிஸ், யூஜெனிக்ஸ், ஜெனெட்டிக்ஸ் அண்ட் சொசைட்டி, நியூக்ளிக் ஆசிட் பார்த்தோம்னா ஏற்கனவே நீங்க செகண்ட் தேர்ட் யூனிட்டுக்குள்ள படிப்பீங்க டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, அதுதான் இங்க மறுபடியும் நியூக்ளிக் ஆசிட்ஸ்குள்ள எடுத்து படிக்கிறீங்க. சோ இந்த நியூக்ளிக் ஆசிட பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இடத்துல
ஒரு தடவை ஒரு இடத்துல படிக்கும் போதே இந்த டாபிக்கை வந்து ரொம்ப டீடைலா படிச்சிட்டீங்கன்னா திரும்ப வந்து நீங்க படிக்கிறதுக்கு இங்க வர வேண்டாம். அண்ட் தென் கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் ஹெரிடிட்டரி ஜீன் மியூட்டேஷன், ஜெனடிக்ஸ் ஆஃப் பாக்டீரியா, ஜெனடிக் கோடு, ஜீனோட ஆக்ஷன், ரெகுலேஷன், எக்ஸ்பிரஷன், டிரான்ஸ்போசன்ஸ், குளோனிங், இதெல்லாமே இந்த டாபிக் குள்ள வந்து நம்ம படிப்போம். அடுத்த யூனிட் பார்த்தோம்னா அனிமல் பிசியாலஜி. பிசியாலஜியை பொறுத்த வரைக்கும் நியூட்ரிஷன் படிச்சுக்கணும், நியூட்ரிஷனுக்குள்ள இதெல்லாம் வந்துடும். அப்புறம் டைஜஸ்டிவ் என்சைம் படிக்கணும், டைஜஷனுக்குள்ள படிக்கணும். ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பிரேட்டரி ஆர்கானிசம், மெக்கானிசம், கேஸ் டிரான்ஸ்போர்ட், குளோரைட் ஷிஃப்ட், ஹால்டன் போர் எஃபெக்ட், இதெல்லாம் படிக்கணும். அண்ட் தென் சர்க்குலேஷன் படிக்கணும். சர்க்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர், கார்டியாக் சைக்கிள், ஹார்ட் பீட்டோட ஆரிஜின், பேஸ் மேக்கரோட எப்படி ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணுது, இசிஜி, பிளட் ப்ரெஷர், பிளட்டோட ஸ்ட்ரக்சர், இதெல்லாமே சர்க்குலேஷன்ல படிக்கணும். எக்ஸ்கிரீஷன் எடுத்துக்கிட்டோம்னா கிட்னி, நெஃப்ரான், யூரின் ஃபார்மேஷனோட மெக்கானிசம், மாமல்ஸ்ல எப்படி இருக்கு, என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து எக்ஸ்கிரீஷனை கண்ட்ரோல் பண்ணுது, இதெல்லாம் படிக்கணும். அது கூடவே சேர்த்து ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் தெர்மோ ரெகுலேஷனும் படிக்கணும். அண்ட் தென் மஸ்குலர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், கெமிக்கல் கம்போஷன் ஆஃப் ஸ்கெலட்டன் மசில் படிக்கணும், மசில் கான்ட்ராக்ஷனோட மெக்கானிசம், இதெல்லாம் படிக்கணும். நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா நியூரோனோட ஸ்ட்ரக்சர் படிக்கணும், டைப்ஸ் ஆஃப் நியூரான் படிக்கணும், நர்வ் இம்பல்ஸ், மைலினேட்டட் அண்ட் நான் மைலினேட்டட் நியூரான் படிக்கணும், ஆக்ஷன் பொட்டன்ஷியல், இதுல இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டம் மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். சைனாப்ஸ், நியூரோமஸ்குலர் ஜங்ஷன், ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன், ரிஃப்ளக்ஸ் ஆர்க், இதெல்லாமே நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள படிப்போம். அண்ட் தென் போட்டோ ரிசெப்டர், காது, கண்ணு, போனோ ரிசெப்டர், இயரு, இதோட பிசியாலஜி, ஈக்குலிபிரியம் படிக்கணும், கீமோ ரிசெப்டர்ஸ் படிக்கணும். எண்டோக்ரைன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல பிட்டுடரியோட ஹார்மோன்ஸ் படிக்கணும், பீனியல் கிளாண்டு, தைராய்டு கிளாண்ட், பாராதைராய்டு, தைமஸ், அட்ரினல், பான்க்ரியாஸ், இதோட ஹார்மோன்ஸ் படிக்கணும். என்னென்ன ஹார்மோன்ஸ் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா என்னென்ன சிண்ட்ரோம்ஸ் வரும் இதையும் படிக்கணும். அது கூட சேர்த்து ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ், மென்சுரல் சைக்கிள் இன் ஹியூமன், இதெல்லாமே வந்துட்டு படிக்கணும். இது வந்து ஃபிஃப்த் யூனிட். சிக்ஸ்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோ டெக்னாலஜியில பயாலஜிக்கல் ப்ராப்பர்டிஸ், அதோட கிளாசிபிகேஷன், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாசிபிகேஷன் படிக்கணும். அப்புறம் மெட்டபாலிசம் லைக் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிப்பிட், இதோட மெட்டபாலிசம் படிக்கணும். அப்புறம் சைக்கிள்ஸ், கிளைகாலிசிஸ், கிளைகோஜினோலைசிஸ், கிளைகோனியோஜெனிசிஸ், கிளைகோஜெனிசிஸ், கிரப்ஸ் சைக்கிள், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரேஷன், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், டிஆர்மினேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஃபேட் ஆஃப் கீட்டோ ஆசிட்ஸ், அது இல்லாம நைட்ரஜன் மெட்டபாலிசம், பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ், இதெல்லாம் அந்த சைக்கிள்ல படிக்கணும். தென் டிஎம்ஏ அண்ட் டிஎம்ஆர் படிக்கணும். இவ்வளவு பயோகெமிஸ்ட்ரிக்குள்ள படிக்கணும். பயோ டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸ்கோப் படிக்கணும். டிஎம்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனெடிக் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி இன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் அக்ரிகல்ச்சர், ஜெனெடிக் இன்ஜினியரிங்ல அதோட என்சைம்ஸ் லைக் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், லிகேஸ் என்சைம், பாலிமரேஸ் என்சைம், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், இதெல்லாம் படிக்கணும். பிசிஆர் டெக்னிக், ஜீன் குளோனிங், அதோட வெக்டர் லைக் பிளாஸ்மிட், சிடிஎன்ஏ, காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ லைப்ரரி, ஜீன் பேங்க், இவ்வளவும் படிக்கணும். பயோடெக்னாலஜிக்கல்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், சிங்கிள் செல் புரோட்டீன், பயோ ஃபர்டிலைசர், பயோ ஃபியூவல், பயோ பெஸ்டிசைட்ஸ், பயோகேஸ் ப்ரொடக்ஷன், இதெல்லாமே படிக்கணும். இது இல்லாம சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, என்சைம்ஸோட பயோடெக்னாலஜி என்ன, என்னென்ன என்சைம் கமர்ஷியலா ப்ரொடியூஸ் பண்றாங்க லைக் செல்லுலோஸ், அமைலேஸ், பெக்டினேஸ் அண்ட் புரோட்டீனேஸ், இந்த என்சைம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பயோடெக்னாலஜிக்குள்ள படிப்போம். செவன்த் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டெவலப்மெண்டல் பயாலஜி, ஜெர்ம் செல்ஸ் வந்து எப்படி ஒரிஜின் ஆகுது, கேமெட்டோஜெனசிஸ், கேமெட்டோஜெனசிஸ்னா என்ன, ஸ்பெர்மட்டோஜெனசிஸும் ஊஜெனசிஸும் ஃபார்ம் ஆகுது. அப்ப அதுக்குள்ள பார்த்தோம்னா ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர், எக்கோட ஸ்ட்ரக்சர், எக்ல இருக்கிற மெம்பரேன், ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் மேமல்ஸ்ல எப்படி இருக்கு, ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது, அதுல இருக்கக்கூடிய எல்லா இதுவும் வந்துடும். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் கிளீவேஜ், கிளீவேஜ் எடுத்துட்டோம்னா அதோட டைப்ஸ், ஃபேட் மேப் வரைக்கும் வந்துடும். அப்புறம் பிளாஸ்டுலேஷன், கேஸ்டுலேஷன், இதெல்லாமே எதுல படிக்கிறோம், ஆன்டாக்சஸ்லையும், ஃப்ராக்லையும், சிக்லையும், இது எல்லாமே படிக்கணும். அண்ட் தென் ஆர்கன் ஃபார்ம் ஆகும்போது ஆர்கனோஜெனிசிஸ்ல பார்த்தோம்னா பிரெயினோட டெவலப்மெண்ட், ஐயோட டெவலப்மெண்ட், இயரோட டெவலப்மெண்ட், இது வந்து வெர்டிபிரேட் அனிமல்ஸ்ல எப்படி நடக்குதுன்னு பாக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன்ஸ் லைக் பிளாசன்டேஷன் மேமல்ஸ்ல படிக்கணும். மெக்கானிசம் ஆஃப் இண்டக்ஷன் இது வரைக்கும் படிக்கணும். அப்புறம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா பியூபர்ட்டி எப்படி நடக்குது, மென்சுரல் சைக்கிள், மெனோபாஸ், பிரெக்னன்சி, அது கூட ரிலேட்டா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். அதுக்கடுத்து ஆர்டிபிஷியல் ஃபர்டிலைசேஷன், அப்புறம் க்ரயோ ப்ரிசர்வேஷன், ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவம்ஸ் கொண்டு போய் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, ஐவிஎஃப் டெக்னிக், எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் அண்ட் அட்வான்டேஜ் டெஸ்ட் டியூப் பேபி, இதெல்லாமே ஐவிஎஃப் குள்ள வந்துடும். அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்றது ஆங்கியோசைண்டோசிஸ், சூப்பர் ஓவியேஷன், ஆர்டிபிஷியல் ரீப்ரொடக்ட், ஏஆர்டி டெக்னாலஜி,
எம்பிரியோ மேனிபுலேஷன் இதுல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் அண்ட் ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாமே டீடைல டெவலப்மெண்டல் பயாலஜிக்குள்ள படிக்கணும். என்விரான்மெண்டல் பயாலஜி அண்ட் எவல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா இது கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக், டீடைலா நிறைய படிக்கணும். என்விரான்மெண்டல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்கோப் அதாவது ஈகாலஜியில் இருக்கக்கூடிய பிரான்சஸ் ஆர்டிகாலஜி, சிம் ஈகாலஜி, மைக்ரோ அண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட், மீடியா அண்ட் சப்ஸ்ட்ரேட்டம், பயோஸ்பியர் பார்த்தோம்னா ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் அந்த லேயர்ஸ் எல்லாம் படிக்கணும். அண்ட் தென் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டோம்னா வாட்டர், சாயில், லைட், டெம்பரேச்சர் எடுத்து படிக்கணும். பயோட்டிக் ஃபேக்டர்ஸும் படிக்கணும். அடுத்து அனிமலோட ரிலேஷன்ஷிப், சிம்பயோசிஸ், கமன்சாலிசம், மியூச்சுவலிசம், ஆன்டகோனிசம், பிரிடேஷன், பாராசைட்டிசம், காம்படிஷன் இதெல்லாமே படிக்கணும். அண்ட் தென் இங்கேயும் சைக்கிள்ஸ் இருக்கு. பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள் படிக்கணும், கார்பன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள் படிக்கணும். ஈகோ சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. பாண்ட் ஈகோ சிஸ்டம், அதுல பிரைமரி செகண்டரி ப்ரொடக்ஷன், ஃபுட் செயின், ஃபுட் வெப், இதெல்லாம் படிக்கணும். அதோட டிராபிக் லெவல்ஸ், எனர்ஜி எப்படி ஃபுளோ ஆகுது, இக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸ், இப்படி ஒரு பெரிய யூனிட், ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கிற ஒரு யூனிட் இந்த என்விரான்மெண்டல் பயாலஜி. இதுக்குள்ளதான் எவல்யூஷனையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தியரிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா லமார்க்கோட தியரி, நியோ லமார்க்கிசம், டார்வின், அப்புறம் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலு, ஃபாசில் அண்ட் ஃபாசிலைசேஷன், ஃபாசிலோட டேட்டிங்ஸ், எக்ஸ்டிங்க்ட் ஃபாசில்ஸ், மிமிக்ரியன் கலரேஷன், கன்வர்ஜன் டைவர்ஜன் அண்ட் பேரலல் எவல்யூஷன், கோஎவல்யூஷன், ஐசோலேட்டிங் மெக்கானிசம், இந்த டாபிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. எவல்யூஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா படிக்கலாம். அண்ட் தென் நைன்த் யூனிட் பார்த்தோம்னா எக்கனாமிக் என்டமாலஜி அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல். என்டமாலஜி அப்படின்னா இன்செக்ட்ஸை பத்தி படிக்கிறது. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம்னா ஹனிபீ, சில்க்வாம், லேக் இன்செக்ட்ஸ் படிக்கணும். இன்செக்ட்ஸ் வந்து பிளான்ட்ஸ் டேமேஜ் பண்ணது, அனிமல்ஸ் அண்ட் மேன் இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன டேமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் இன்செக்ட்ஸோட பெஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க கிரைன்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, இன்செக்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் வெக்டரா பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் மேனுக்கும் ஆக்ட் பண்ணுது, இன்செக்ட் அஃபெக்டிங் ஹெல்த் ஆஃப் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ், டொமஸ்டிக் அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் இன்செக்ட்ஸ் எப்படியெல்லாம் டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்ன, பிசிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் கண்ட்ரோல் இதெல்லாமே படிக்கணும். பெஸ்டிசைட்ஸ்ல பார்த்தோம் சொன்னாக்க கிளாசிபிகேஷன் பார்க்கணும், அதோட ஆக்ஷன் பார்க்கணும், பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அப்ளையன்சஸ் பார்க்கணும், இன்செக்டிசைட்ஸோட பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபார்முலேஷன், அதோட அப்ளிகேஷன், பெஸ்ட் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கணும், ப்ரிகாஷன்ஸ் இன் ஹேண்ட்லிங் பெஸ்டிசைட், யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி எல்லாம் ப்ரிகாஷனா இருக்கணும், இன்டெகிரேட்டட் போஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன, இதெல்லாம் வந்து நைன்த் யூனிட்ல பார்க்கணும். டென்த் யூனிட் பார்த்தோம்னா வெறும் எக்கனாமிக்ஸ் வாலஜி மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல பார்த்தோம்னா பவுல்ட்ரி பார்க்கணும், டைரி ஃபார்மிங் பார்க்கணும், அக்வா கல்ச்சர், பேர்ல் அண்ட் ஆய்ஸ்டர் கல்ச்சர், இந்த நாளையும் நம்ம டீடைலா பார்க்கணும். லெவன்த் யூனிட் அண்ட் லாஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி, ஒரு ஹாஃப் யூனிட் மைக்ரோபயாலஜியும் ஹாஃப் யூனிட் இம்யூனாலஜினையும் கொடுத்துருக்காங்க. மைக்ரோபயாலஜி எடுத்துட்டோம்னா மைக்ரோபோட ஸ்ட்ரக்சர் படிக்கணும், அதோட எக்கனாமிக், பாக்டீரியாவை இருக்கிறதுனால அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், வைரஸா இருந்தா அதோட டைப்ஸும் அதை ப்ரொடியூஸ் பண்ற டிசீஸையும் பார்க்கணும், அண்ட் தென் ஃபுட்பால் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இம்யூனாலஜியா இருந்தா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ஆர்எச் ஃபேக்டர், இதெல்லாம் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆர்எச் ஃபேக்டர்லாம் வந்து நம்ம சர்க்குலேஷன் படிக்கும்போது டீட்டெயிலாக படிச்சுட்டு வந்தோம்னா இங்கே வேலை மிச்சமா இருக்கும். அண்ட் தென் இம்யூனிட்டியில பார்த்தோம்னா இன்னேட் அண்ட் அக்வர்ட் இம்யூனிட்டி, ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ், என்னென்ன இம்யூன் சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆயிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு எலைசா, ஆர்ஐஏ, வெஸ்டர்ன் பிளாட், இம்யூனோஃபிளோரசன்ஸ் வரைக்கும் படிக்கணும். இவ்வளவும் படிச்சாதான் நம்மளால இந்த எக்ஸாமை January 7th நீங்க டைம் டேபிள் போட்டு எடுத்துக்கிட்டு படிச்சீங்கன்னா படிக்கலாம். நானும் ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா கிளாஸ் எடுக்கிறதா இருக்கேன். மிஸ் பண்ணாம நீங்க கிளாஸ் என்னோட யூடியூப்ல பார்த்து யூஸ் பண்ணிக்கீங்க. அப்படி நீங்க மிஸ் பண்ணாம என்னோட கிளாஸ் பாக்கணும்னா என்னோட வீடியோவை லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, இந்த சேனல்ல நீங்க கிளிக் பண்ணி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னு நான் போடக்கூடிய ஒரு வீடியோஸும் அந்த சேனலுக்குள்ள இருக்கும். அது இல்லாம நியூ அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நான் அதுல போடுவேன், நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கீங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.